Hi friends, welcome to Shan Vasant Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி ஜாம் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் பண்றதுக்கு ஜெலட்டின், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பொட்கலன்ற மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், அதாவது 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு குவிக்காக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஜாம் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஈவன் ஒரு பிஸியான மார்னிங் ஷெடியூலில் கூட இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து வேகமாக ரெடி பண்ணிடலாங்க. இதை வந்து நீங்கள் 3 வீக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராபெரி ஜாம் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட், நம்மளோட ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி. இன்றைக்கி நான் வந்து 250 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். ஒரு லெமன் வந்து கட் பண்ணி அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த 3rd இன்க்ரீடியன்ட் வந்து சுகர், 3/4 கப் ஆர் 150 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா 200 கிராம், அதாவது 1 கப் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அல்லது ஓவர் நைட் கூட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை பாருங்க, நீங்க நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அந்த ஸ்ட்ராபெரியில் வந்து அந்த சுகர் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி இப்படியே சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி பியூரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பியூரி ரெடி பண்ணிவிட்டு ஜாம் குக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் வந்து ஜாம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்காகத்தான் இது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி பியூரியை வந்து இது நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லைட்டாக அந்த ஸ்ட்ராபெரி பீசஸ் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சான்னு சொல்லி உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் வந்து அந்த டில் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராபெரி பாருங்கள் ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகுது. அதனால் இது வந்து ஜாம் கன்சிஸ்டன்சியில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கிட்ட குக் பண்ணாலே போதுங்க, நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சே இதை வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அந்த பர்ஃபெக்டான ஜாம் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம வந்து அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை டில் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அது ட்ராப் ஆகுதுன்ட்டு. இதுதாங்க பர்ஃபெக்டான ஜாம் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து ஸ்டிக்கி ஆகியிருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜ
ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டெலிஷியஸான ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் வசந்த் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.